அடுத்ததாக கல்வி. கல்வியில் என்ன மாற்றம் வரணும்? இங்கே எனக்கு முன்னாலே பேசிய தமிழ் மாமணி அவர்கள் அந்த குறிப்பிட்டு முக்கியமான சில அறிஞர்களை சொல்லித்தந்தார்கள். மக்தும் சின்னனைனா ஆலிம்சா அவர்கள், உதுமான் மரக்கியார் அவர்கள், அப்துல் காதர் ஆலிம் அவர்கள் போன்ற பல்வேறு அறிஞர் பெருமக்களை, அதிராம்பட்டம் ஈன்றெடுத்த முத்துக்களை பற்றி சொன்னார்கள். இவங்கள்லாம் படிச்சுட்டானா வந்தாங்க. சரி, இவங்க படிச்சுட்டு வந்தாங்க, இவங்களுக்கு அப்புறம் யாருமே வரலன்ட்டு அவங்க குத்தம் சொன்னாங்க. சரி, ஏன் வரல? எப்படி வருவாங்க? வரமாட்டாங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, வரமாட்டாங்க. எப்போ வருவாங்க? எப்ப இந்த அறிஞர்கள் எப்படி படித்தார்களோ அப்படி படிச்சாட்டா வருவாங்க. இன்னைக்கு படிக்கிற நிலைமையில படிச்சாங்கன்னா ஒரு நாளும் அறிஞர்கள் வரவே மாட்டார்கள். எப்படி சின்னனைனா ஆலிம் அவர்களும், மக்தூம் சின்னனைனா ஆலிம் அவர்களும், உதுமா மரக்கியார் அவர்களும், அப்துல் காதர் ஆலிம் அவர்களும் கல்வி பயின்றார்களோ அதுதான் இஸ்லாம் காட்டிய கல்வி முறை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டிய கல்வி முறை அதுதான். 150 வருடங்களுக்கு முன்னால் அதிராம்பட்டத்தை சொல்லித்து வளர்ந்து நின்ற அந்த கல்வி முறை, தட் இஸ் எஜுகேஷன் பாலிசி ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டேட், ஒரு இஸ்லாமிய அரசினுடைய கல்வி கொள்கை உலகம் முழுவதும் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்தியாவில் மட்டும் 153 வருஷமா போயிடுச்சு. அந்த இந்தியாவில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அதிராம்பட்டத்தில் எடுக்கப்பட்டுச்சு. ஏன் எடுக்க விட்டோம்? எப்படி மாத்தலாம்? ஏன் அப்துல் காதர் ஆலிம் வரல? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க வந்திருக்கணும், தொடர்ச்சியா வந்திருக்கணும். கல்வி முறை சீரோடு சிறப்போடு ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்றவாறு செழுமைப்படுத்தப்பட்டிருந்தால் அப்துல் காதர் ஆலிமை காட்டிலும் ஒவ்வொரு காலத்திற்கு ஏற்ற அளவிற்கு அறிஞர்கள் வந்து கொண்டே இருந்திருப்பார்கள். வரல, பிரேக் ஆயிடுச்சு. எப்ப பிரேக் ஆனிச்சு? 1857, from 1857 அதுல இருந்து இந்த 153 வருஷமா அதிராம்பட்டினம் மக்களும் தமிழக முஸ்லிம் சமுதாயமும், இந்தியாவில் குறிப்பிட்ட ஸ்டேட்ஸ்ல மட்டும் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயமும் கல்வி பயின்று வருகின்ற முறை என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டிய முறையிலிருந்து மாறுபட்டு ஆங்கிலேயன் காட்டிய கல்வி முறை, மெக்காலே காட்டிய கல்வி முறை. எங்கே இந்த அறிஞர்கள் வருவாங்க? அறிஞர்கள் வரலாம், லா படிச்சவங்க வரலாம், ஆனா அவங்கள்ட்ட இஸ்லாம் இருக்காது. வானியல் நிபுணர்கள் வரலாம், ஆனா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன வானியல் முறையை தெரிந்தவர்கள் வரமாட்டார்கள். காசு பார்க்கிறது எப்படி என்கின்ற விஷயத்தை தெரிந்தவர்கள் வருவார்கள். சட்டத்தை வைத்து எவ்வளவு கட்டிங் போடலாம், சம்பாதிக்கலாம் என்கின்ற விவரத்தை தெரிந்தவர்கள் வருவார்கள். இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டி அந்த ஸ்பேஸ் சயின்ஸ், அஸ்ட்ரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்கள், அல்லாஹ்வுடைய சட்டங்களை படித்தவர்கள், இஸ்லாமிக் லா படித்து பிறகு இந்த உலகத்தில் எதெல்லாம் இருக்கிறதோ அத்தனை சட்டங்களையும் கரைத்து குடித்தவர்கள். இன்றைக்கு சட்டம் படித்தவர்கள் எப்படி வருகிறார்கள்? ஒன்லி தி கேபிட்டலிஸ்ட் லா. இந்த இருக்கு பாருங்க, இன்னைக்கு முதலாளித்துவம் காட்டிய பிரிட்டிஷ்கார கடனா கொடுத்துட்டு போனதை வாங்கி வச்சு நம்ம ஆளுங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த சட்டத்தை படித்தவர்கள். இந்த சட்டத்தை படித்தவர்கள் கட்டிங் மட்டும்தான் போட முடியும், எவ்வளவு காசு தருவா? ஆனால் இந்த சட்டத்தை படித்தவர்கள் அப்துல் காதர் ஆலிம் இருக்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் இஸ்லாமிய மார்க்கத்தை முன்வைப்பார்கள், முன்வைத்து மக்களுக்கு வழிகாட்டுவார்கள். இதுதான் சரியான பாதை. அதனால கல்வியில என்ன செய்யணும்? அதிராம்பட்டினம் கல்வி முறையை அடுத்து 20 வருஷத்துக்குள்ள ஸ்கூல் எஜுகேஷனை தலைகீழ மாற்றணும். தலைகீழ மாற்றினா தான் மாற்றம் வரும். எப்படி தலைகீழ மாற்றணும்? எப்படி 1857 முன்னால அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் மதீனாவில் வைத்து வணிகத்திற்காக கடலோரத்திற்கு வந்தார்களே அரபுகள், அப்போது அதிராம்பட்டினத்திற்கும் வந்தார்கள் அல்லவா, அந்த அரபுகள் எப்படி கல்வி பயின்றார்களோ, எப்படி கல்வி பயில வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்களோ, அந்த சிஸ்டத்தின் அடிப்படையில் கல்வி பயின்றாதான் சமுதாயம் ஜெயிக்கும், முஸ்லிம் சமுதாயம் முன்னேறும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். சரி, அது நம்ம மட்டும்தான் மாறி போயிருக்கிறோமா? இந்தியாவில் முக்கியமான 4 ஸ்டேட்ஸ் மாறி போயிருக்கு. சரி, அவங்க காட்டின வழிய, அந்த சகாபாக்கள் இங்க வணிகத்திற்காக வரும்போது அவர்கள் காட்டி தந்த வழியை இன்றைக்கும் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய கேரள மாநிலம் இருக்குது பாருங்க. அன்னைக்கு போட்ட விதை இன்னைக்கு வரைக்கும் அப்படியே கரெக்டா ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன் அதிராம்பட்டினம் மட்டும் 153 வருஷமா மாறிடுச்சு? தமிழக முஸ்லிம் சமுதாயம் மட்டும் ஏன் மாத்தி, ஏன் மாத்த விட்டீங்க? மாத்திரத்துக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதே கேள்வி அல்லாஹ் முன்னால வச்சு நாளைக்கு மௌத்தா போனாலும் நான் கேட்பேன், எப்படி மாத்தலாம்? இத யார் அதிகாரம் கொடுத்தது? இதை மாத்திரத்துக்கு எவ்வளவு கோடி கோடியா கொட்டி கொடுக்கட்டும், என்ன தூக்கில போடட்டும், உயிரே எடுக்கட்டும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டிய வழியிலிருந்து மாறுறதுக்கு எனக்கு அனுமதி இருக்குதா? மாத்திரத்துக்கு எனக்கு அனுமதி இருக்குதா?
யார் அனுமதி கொடுத்தா? அப்துல் காதர் ஆலிம் அவர்கள் படித்தது போன்றுதான கல்வி முறை இன்றைக்கு வாழக்கூடிய அவர்களுடைய சந்ததியும் படித்திருக்க வேண்டும். அந்த ஜெனரேஷன்ல அறிஞர்கள் வந்தார்கள், இந்த ஜெனரேஷன்ல அறிஞர்கள் வரலையே. கல்வி முறை என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் காட்டிய கல்வி முறை என்பது, அவர்கள் வகுத்து தந்த கல்வி முறை என்பது, பின்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிஸ்டமேட்டிக்காக எல்லாவற்றையும் செதுக்கிய கல்வி முறை, 1857 வரைக்கும் இந்தியாவில் கடைபிடிக்கப்பட்ட கல்வி முறை என்பது. 5 வயது நிரம்பிய குழந்தையினுடைய மூளையில ஃபர்ஸ்ட் எது செலுத்தணும் தெரியுமா? அர் ரஹ்மான், சொல்லு சொல்லு, இங்க சொல்லு சொல்லு, திருப்பி அர் ரஹ்மான், அர் ரஹீம், அர் ரசாக், கஃபூர், அஸ்மாவுல் ஹுஸ்னாவை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து புள்ளைய சொல்ல வைக்கணும். அதை விடுத்து வேற எதையும் சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் இனி வரப்போகிற முஸ்லிம் சமுதாயத்திற்கும் சரி, வந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் சரி அனுமதியே கிடையாது. ஏன் மாத்தினீங்க? இமாம் ஷாஃபி ஸ்கூல்ல மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது. இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய 2 இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ்ல இருக்குது. 95% மக்கள் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல இல்ல. பள்ளிக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போக வேண்டியதா இருக்குது. இது ஏன் இந்த எக்ஸ்ட்ரா பேர்டன்? ஏன் மாத்தணும்? அரசு மாத்த சொன்னா மாத்த சொல்லல. உங்கள் வழியில் உங்களுடைய மார்க்கத்தை பேணி சிறுபான்மை மக்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை பேணி பள்ளிக்கூடங்கள் நடத்திக் கொள்வதற்கு, கல்வி ஸ்தாபனங்கள் நடத்திக் கொள்வதற்கு அரசியல் அமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா முழுமையான அதிகாரம் வழங்குகிறது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 ஃபைனல் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் மாத்தீங்க? ஏன் மாத்தீங்க? நான் ஏன் இந்த மாதிரி படிக்கல? இதுதான் நம்ம பிஞ்சு பிளண்டர் மிஸ்டேக். அனுமதியே கிடையாது. இந்த 153 வருஷத்துல சிதைக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கல்வி முறை. அந்த சிதைக்கப்பட்ட கல்வி முறையிலிருந்து படித்து வந்திருக்க மக்கள்கிட்ட நீங்க என்ன மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும்? ராஜா மடத்துல இருந்து அதிராம்பட்டினம் வரைக்கும் ரோட்டு ஓரமா இருக்கிறத தான் பார்க்க முடியும். வேற என்ன மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க? நான் வந்து ஒரு சிறந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞராக நான் வருவேன் நீங்க எதிர்பார்க்க முடியுமா? எப்படி எதிர்பார்ப்பீங்க நீங்க? என்கிட்ட ஒழுக்கம் பண்புகளை எப்படி எதிர்பார்ப்பீங்க? நான் அடிப்படையில் தீனையே படிக்கலையே, அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய ரசூலை படிக்காம வந்திருக்கட்டே, நீங்க எப்படி என்கிட்ட நீங்க ரிசல்ட் எதிர்பார்ப்பீங்க? நம்ம செய்யற எந்த வேலையும் நடக்காது, எந்த வேலையும் வெற்றி தராது. ஸ்கூல் எஜுகேஷன் 2030 இன்னும் 20 வருடங்களில் அதராம்பட்டத்தினுடைய 100% சைல்டு, அடுத்து வரக்கூடிய அந்த ஜெனரேஷன் 100 விழுக்காடு குழந்தைகளும் இந்த கல்வி முறையில். 1857 முன்னால அப்துல் காதர் ஆலிம் எப்படி படித்தார்களோ, மார்க்கத்தை படி, அல்லாவை படி, அல்லாவுடைய ரசூலை படி, இஸ்லாமிய கலாச்சாரத்தை படி, போ உலகத்துல ஒன்னே விடாத, உலகத்துல ஒன்னே விடாத, அத்துணையும் படி, அத்துணையும் மிகழ்த்தினில், அதுதான் ஜெயிக்கும். அதுதான் அந்த ஜெனரேஷன் தான் தேவை. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் விரும்புற ஜெனரேஷன் அதுதான். இன்னைக்கு என்ன 90